ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜினி ஃபேஷன்ஸ் நம்மளோட அட்வான்ஸ் டெய்லரிங் க்ளாஸில் நம்ம என்னைக்கு பார்க்குறது க்ளாஸ் ட்வெண்ட்டி செவன் இந்த கிளாஸில் ஓல்டு சாரியை எப்படி நாம லாங் அனார்கலி சுடியை கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை துறைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்தில் வர பெல்லைக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஆரிவர்க்கில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா என்னோடய ஆரிவர்க் சேனல் ஜினி ஆரி ஃபாலோ பண்ணுங்கள் பேசிக்ல பே பேசிக் கிளாஸஸ் எல்லாமே போய்ட்டுருக்கு நாரிவர்க் பிக்னாஸ் யூஸ் பண்ற மாதிரி ஆரி ஆரிவோக் கிட் ஆல்சோ வேணும்னா கூட நீங்க இந்த ஸ்க்ரீன்ல பார்க்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நான் எடுத்துருக்க ஒரு ஓல்டு காட்டன் சாரி சோ பார்டர் கோல்டன் கலர் பார்டர் கொடுத்து ஒரு காட்டன் சாரி எடுத்துருக்கிறேன் ஸோ இந்த காட்டன் சாரி எப்படி நம்ம லாங் நாற்கழிச்சொடியாக மாற்றுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சேரீ நீங்கள் எடுத்திங்கன்னா அதில் வந்து மாமன் டாட்டர் ட்ரெஸ் கூட நீங்கள் ரெடி பண்ணலாம் ஒரு அம்மாவுக்கு ஒரு லாங்கை நாற்கழிச்சொடி ரெடி பண்ணிவிட்டு அதில் வ மீதி வரக்கூடிய கிளாத் யூஸ் பண்ணி ஒரு சின்ன பொண்ணுக்கு ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு இருக்கிற பொண்ணுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு பட்டுப்பாவோட டிசைன் மாதிரி நம்ம ஒன்று ரெடி பண்ணலாம் ஸோ அது வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்கிறேன் பேபிக்கு ரெடி பண்ணுறது வந்து இதுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஸோ இதில் வந்து நம்ம லாங் சுடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து சில சேரீயில் பார்த்தீங்கன்னா பல்லு கொடுத்துருப்பாங்க ஸோ அதாவது பல்லுன்னா சேரீயோட முந்தான வந்து வேறு டிசைன் அதாவது வேறு கலர் மேட்சிங்கில் பார்டர் என்ன கலர்லையோ அந்த கலரில் வந்து உங்களுக்கு முந்தானம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த முந்தானையை கட் பண்ணி இப்போ சுடிக்கு வந்து டாப் அண்ட் பாட்டம் தனித்தனியாக நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டெச் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் அந்த முந்தானியை என்ன பண்ணிக்கலாம்னா டாப்புக்கு மேலே உள்ள போர்ஷனுக்கு ரெடி பண்ணி அதாவது அந்த ஹிப்புக்கு மேலே ஸோ அந்த ஹிப்புக்கு மேலே வரக்கூடிய போர்ஷனுக்கு வந்து நம்ம அந்த முந்தான போர்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு இந்த சேரீல பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ளைன் தான் ஸோ எனக்கு வந்து பல்லு முந்தான வந்து தனி டிசைனாக கொடுக்கல அவங்க ஒரே கலர்ல தான் வருது ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன்னா பிளைனில் கட் பண்ணிட்டு அதில் வந்து பார்டர் வச்சு ஃப்ரண்ட்ல வந்து டிசைன் மட்டும் நான் பண்ணுறேன் ஸோ இப்போ இந்த மாதிரி சேரீல பார்த்தீங்க இந்த சேரீல பார்த்தீங்கன்னா எண்டில் ஒரு சின்ன டிசைன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க செப்ரேட்டாக முந்தான டிசைன் மாதிரி கொடுக்கல ஸோ இப்போ ஃபஸ்ட் வந்து நான் லைனிங் எடுத்துருக்கிறேன் ஸோ லைனிங் வந்து நீங்க வந்து உங்களுக்கு வந்து சுடிக்கு வேணும் அப்படின்னா ரெண்டரை மீட்டர் எடுத்துக்கோங்க பாப்பாக்கும் வேணும் அப்படின்னா ஒரு மூன்று மீட்டர் துணி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து மேல் பக்கம் உள்ள போர்ஷன் நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு இந்த மாதிரி துணியை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து XL சைஸ் உள்ளவங்களுக்கான மெஷர்மெண்ட் நான் இப்போ கொடுக்குறேன் ஸோ ஹைட் எவ்வளோ எடுத்துருக்குறேன்னா ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் ஹைட் எடுத்துருக்குறேன் வித்து பார்த்திங்கன்னா லெவன் இன்ச்சஸ் வித் இருக்கிற மாதிரி எடுத்துருக்குறேன் ஸோ ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் ஹைட்டும் வித் லெவன் இன்ச்சஸ் வித் இருக்கிற மாதிரி க்ளாத் வந்து ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கிறேன் ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் தனித்தனி பீஸாக கட் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணுறது வந்து பேக் பீஸ் ஸோ ஃப்ரண்ட் பீஸில் வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணுறதுனால ஃப்ரண்ட் பீஸ் தனியாக நான் கட் பண்ணி எடுக்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேக் பீஸுக்கு ஹைட்டு ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் ஹைட்டும் வித்து லெவன் இன்ச்சஸ் வித்தும் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் ஸோ இனி இதே பீஸை எடுத்து வச்சு நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணும்போது என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா துணியை வந்து கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மடக்கிக்கோங்க ஏன்னா நமக்கு வந்து வித்து வந்து பேக் பீஸ்க்கு நீங்கள் எவ்வளோ வித் எடுத்தீங்களோ அந்த வித்தை விட ஒரு ஹாஃப் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க ஸோ லெவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வித்து இருக்கிற மாதிரி ஹைட் வந்து சேம் ஹைட்டு தான் ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் சேம் ஹைட் இருக்கிற மாதிரி வித்து மட்டும் ஒரு ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி எடுத்து பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஃபஸ்ட் நம்ம வந்து லைனிங் கிளத்தில் கட் பண்ணியிருக்கிறோம் லைனிங்கில் கட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா உங்களோட சேரியில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இனி இதிலே நம்ம மார்க்கிங்லாம் பண்ண போகிறோம் ஸோ மேலே வந்து பேக் பீஸ் இருக்குது அதுக்கு கீழே ஃப்ரண்ட் பீஸ் வச்சுருக்குறேன் ஸோ வச்சுட்டு என்ன இதில் நம்ம இவ்வளவு நெக் வித் கழுத்து அகலம் கழுத்து உயரம் ஷோல்டர் ஆம் ஹோல் இந்த மாதிரிப்பட்ட மார்க்கிங் எல்லாம் நம்ம பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கழுத்து வந்து இது நார்மல் கழுத்து தான் போட் நெக் இல்லை நார்மல் கழுத்து ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் நெக்கோட விட் மார்க் பண்ணியிருக்கேன் அதாவது அகலம் டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் மார்க் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா ஷோல்டர் மார்க் பண்ணுறேன் ஷோல்டர் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் அளவில் ஷோல்டர் மார்க் பண்ணுறேன் தென் ஆம் ஹோல் மார்க் பண்ணுறோம் ஹோல் சிக்ஸ் இன்ச்சஸ் ஆம் ஹோல் மார்க் பண்ணியிருக்கிறேன் ஸோ இதெல்லாமே நார்மலாக நீங்கள் உங்களுக்கு வந்து அம்பிரல்லா கட் எந்த அளவு நீங்கள் எடுப்பீங்களோ சேம் மெத்தட் நீங்கள் எடுத்தால் போதும் ஸோ சிக்ஸ் இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைன் போட்டு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க பாக்ஸ் போட்டுவிட்டு உள் பக்கமாக ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வித் உள் பக்கமாக எடுத்துக்கோங்க ஸோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வித் உள் பக்கமாக மார்க் பண்ணிவிட்டு கவ் மார்க் பண்ணிக்கலாம் ஒரு ஹாஃப் இன்ச் அளவில் ஷோல்டர் ஸ்லாண்டிங் மார்க் பண்ணிக்கோங்க இந்த ஷோல்டர் ஸ்லாண்டிங் எதுக்காக மார்க் பண்ணுறது நிறைய பேர் கேட்டுருக்காங்க நம்மளோட பாடி ஷேப் அதிகங்கள்லாம் தெரியும் ஷோல்டர் வந்து ஹீல் பக்கம் வந்து சரிவாக தான் இருக்கும் ஸோ அதனால தான் இந்த ஷோல்டர்ஸ் ஸ்லாண்டிங் மார்க் பண்ணியிருக்கிறேன் தென் சைட்லேருந்து ஒரு ஒன் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க சைட்லேருந்து ஒன் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சரிவாக லைன் போட்டுக்கலாம் டோட்டல் வித் நம்ம லெவன் இன்ச் எடுத்துருக்குறோன்னா பாட்டம் சைடு வந்து நமக்கு டென் இன்ச் வித் வர்ற மாதிரி எடுத்துக்கோங்க இது வந்து வேஸ்ட்டு பேண்ட் ஸோ செஸ்ட் அளவுக்கும் நமக்கு வந்து கீழே அளவுக்கும் வந்து பாடி ஷேப்லேயே பார்த்தீங்கனால உங்களுக்கு வந்து அந்த சரிவு தெரியும் ஸோ இப்போ வந்து பேக் பீஸ்க்கான ஹைட்டு மார்க் பண்ணியிருக்கிறேன் பேக் பீஸோட ஹைட் ஃபைவ் இன்ச்சஸ் நெக்கோட ஹைட் மார்க் பண்ணியிருக்கிறேன் இது வந்து ரவுண்ட் நெக் தான் நான் மார்க் பண்ணுறேன் ஸோ அதனால் பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு ரவுண்ட் ஷேப் அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம் ஓகே தென் இனி நம்ம ஃப்ரண்ட் நெக்ல உள்ள பீஸ்ல உள்ள ஃப்ரண்ட் நெக் அல்சோ மார்க் பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரண்ட் நெக் சிக்ஸ் இன்ச்சஸ் ஹைட்ல ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணிருக்கோம் ஸோ ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணிட்டு அதையும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ரவுண்ட் நெக் தான் இதுக்கு அதுக்கும் நான் ரெடி பண்றேன் ஸோ ரவுண்டா ஷேப் ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இந்த பீசஸ் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து சேம் அளவு தான் ஸோ அதனால் அப்படியே கட் பண்ணி எடுத்துருக்குறோம் ஆம்போல் பகுதி மட்டும் ஃப்ரண்ட் பீஸில் மட்டும் லைட்டாக கூட கொஞ்சம் வளைவாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நெக்கோட வித் பேக் சைட் பீஸ்லேயும் அதே மாதிரி எவ்வளோ எடுத்துருக்குறோமோ அதே அளவு தான் ஃப்ரண்ட்லையும் வரும் ஸோ அதனால நெக்கோட விட்த்து அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிச்சு ரவுண்ட் நெக் அப்படியே நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் ஸோ நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய ஓல்டு சாரீஸ் வந்து நிறைய பார்த்திங்கன்னா சில பேர் வந்து சேரீ ரொம்ப ரெகுலராக யூஸ் பண்ணாதவங்க சாரீஸ் எல்லாம் அப்படியே இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சுடியாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் வந்து வியர் பண்ணுறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ஓகே இந்த மாதிரி டிசைன் அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே நீ நான் வந்து சாரியோட ஒரு எண்ணில் இருந்தே கட் பண்ண போகிறேன் ஸோ பல்லு இருக்குல்ல ஸோ அந்த பல்லு சைட் கட் பண்ணாமல் அனதர் ரெண்டில் இருந்து கட் பண்ண போகிறேன் ஸோ இப்போ நம்ம வந்து லைனிங் கிளாத்தில் கட் பண்ணி வச்சிருக்கிறோமா ஸோ அந்த லைனிங் கிளாத்தை அப்படியே தூக்கி வச்சுக்க மேலே நம்ம கட் பண்ண போகிறோம் ஸோ நான் அந்த நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸை என்ன பண்ணிக்கலாம்னா ரெண்டாக வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ இந்த பார்டர் இருக்கிறது வந்து ஃப்ரண்ட்டில் வர மாதிரி நான் பீஸ் ரெடி பண்ணுறேன் ஸோ அதனால் இந்த லைனிங் கிளாத்தில் இந்த ஃப்ரண்ட் பீஸ் நம்ம வந்து ஒரு ஹாஃப் இன்ச் அளவு டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருந்தோம்ல ஸோ அதை வந்து அப்படியே கட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்மளோட சாரிக்கு மேலே தூக்கி வச்சு அப்படியே கட் பண்ணுறேன் ஸோ அந்த பார்டர் இருக்கிறது எனக்கு சைடில் அப்படியே வர்ற மாதிரி அப்படியே தூக்கி வச்சு ரெண்டு பீஸ் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ கிளாத் வைக்கும்போது பார்த்து வைக்க மேல் பக்கம் வந்து லைனிங் கிளாத் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அடுத்த பீஸ்லேயும் அதே மாதிரி அந்த லெஃப்ட் சைட் ரைட் சைட் கரெக்டாக வர மாதிரி பார்த்து வைங்க ரெண்டு பீஸுமே லெஃப்ட் சைடுக்காக அப்படியே கட் பண்ணி எடுத்துடாதீங்க ஸோ லெஃப்ட் சைட் ரைட் சைட் கரெக்டாக வர மாதிரி பார்த்து எடுங்க நம்மளோட வீடியோஸ் ரெகுலராக பார்க்கக்கூடிய எல்லா வியூவர்ஸ்க்கும் தேங்க்யூ வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிக்கலாம் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோங்க மறக்காமல் சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ பாருங்கள் நம்ம வந்து கரெக்டாக லெஃப்ட் சைட் பீஸ் அண்ட் ரைட் சைட் பீஸ் ரெண்டு பீஸ் தனித்தனியாக அப்படியே கட் பண்ணியாச்சு இந்த சைடில் வந்து ஒரு ஒன் இன்ச் அளவு வந்து மேல் பக்கமாக எடுத்து நம்ம கட் பண்ணணும் ஃபஸ்ட்டு அந்த லைனிங்லேயே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க லைனிங்லேயே கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இது எதுக்காக அப்படின்னா இந்த சைடு வந்து உங்களுக்கு வந்து அம்பர்லா கட்டிங்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து சைடு வந்து பகுதிக்கு வந்து கொஞ்சம் லென்த்தாக வரும் ஸோ அந்த லென்த் வராமல் இது வந்து அந்த ஷேப் வந்து அம்பர்லா கட்டிங் மாடல் ஷேப்லேயே வர்றதுக்காக தான் இந்த மாதிரி சைடில் ஒரு ஒன் இன்ச் அளவு மேல் பக்கமாக எடுத்து கேவாக நம்ம கட் பண்ணுறது அதே மாதிரி இந்த ஆம்போல் பகுதியையும் ஃப்ரண்ட் பீஸில் மட்டும் இந்த மாதிரி உள்பக்கமாக லைட்டாக கம்மி பண்ணி கட் பண்ணிக்கோங்க ஸோ இதில் கட் பண்ணுற மாதிரி ஸ்லீவ்லேயும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ இனி அதே மாதிரி நம்மளோட ஸாரிக்ளாத்லேயும் பேக் சைட் பீஸ் அப்படியே கட் பண்ணி எடுக்கிறேன் ஸோ பேக் சைட் பீஸ் வந்து ஃபோல்டிங்காக வச்சு தான் நான் கட் பண்ணி எடுக்கிறேன் ஸோ லைனிங் கிளாத் வந்து கரெக்ட் மெஷர்மெண்ட் கட் பண்ணியிருப்போம் ஸோ உங்களுக்கு வந்து சாரி கிளாத்தில் நீங்கள் கொஞ்சம் எக்ஸஸாக வெளிப்பக்கமாக விட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்தால் கூட ஓகே தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது எல்லாம் சுற்றி ஜாயின் பண்ணும்போது ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கமாக எக்ஸஸாக இருக்கக்கூடியதை நம்ம வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம வந்து மேலே உள்ள டாப் போஷன் ஃபுல்லாக ரெடி பண்ணி முடிச்சாச்சு என்னை கீழ் பகுதியில் வந்து அனார்கல் ட்ரெஸ்ஸுக்கு வந்து இது வந்து பேனல் மாதிரி பீஸ் பீஸாக போட்டு அம்பர்லா கட்டிங்கில் போடாமல் பீஸ் பீஸஸாக போட்டு நான் ரெடி பண்ண போகிறேன் ஸோ ஃபஸ்ட் வந்து கிளாத்தோட விட் எந்தளவு எடுத்துருக்குறேன் அப்படின்னு பாருங்கள் ஒரு சிக்ஸ்ட்டி இன்ச்சஸ் வித்து இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு அந்த சிக்ஸ்டி இன்ச் விட்டாக அப்படியே ரெண்டாக மடக்கிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிளாத் வந்து சிங்கிளாக இருக்கும்போது சிக்ஸ்டி வித்து அதை ரெண்டாக மடக்கும் போது உங்களுக்கு வந்து வித்து எவ்வளோ வரும் அப்படின்னா தேர்ட்டி விடுத்து வரும் ஸோ அதை வந்து திரும்பவும் ரெண்டாக மடக்கிறோம் ஸோ அதை ரெண்டாக மடக்கும்போது உங்களுக்கு இப்போ ஃபோர் லேயர்ஸ் கிடைக்கும் ஸோ ஃபோர் லேயர்ஸ் கிடைக்கும் போது உங்களுக்கு ஃபிஃப்டீன் இன்ச் விடுத்து வரும் இனி அந்த இப்போ நம்ம வந்து ஃபோர் லேயர்ஸ் நமக்கு அந்த கிளாத்லேயே பார்த்தீங்கன்னா ஃபோர் லேயர்ஸ் இருக்கும் இனி அந்த ஃபோர் லேயர்ஸாக அகைன் திரும்ப நம்ம ஃபோல்ட் பண்ணுறோம் ஸோ அந்த ஃபோர் லேர்ஸை அகைன் நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ வரும்னா அந்த ஃபிஃப்டீனோட ஹாஃப்னு சொல்லும்போது செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் விடுத்து வரும் ஸோ இப்போ நமக்கு பாருங்கள் எயிட் லேயர்ஸ் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் லேயர்ஸ் இருக்கும் ஸோ உங்களுக்கு மேல் பகுதியில் இந்த பார்டரை விட்டுட்டு அதுக்கு கீழே நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நான் லைன் போட்டிருக்கிறேன் ஸோ அந்த லைனில் இருந்து தேர்ட்டி டூ இன்ச் ஹைட் தான் மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ தேர்ட்டி டூ இன்ச் ஹைட் மார்க் பண்ணியிருக்கேன் இனி இந்த தேர்ட்டி டூ ஹைட்டுக்கு கீழ் பகுதியில் அந்த ஃபோர் இன்ச்சஸ் அளவில் நமக்கு வந்து அந்த பார்டர் வச்சு அட்டாச் பண்ணுவேன் ஸோ டோட்டலாக நமக்கு அப்போ தேர்ட்டி டூ ப்ளஸ் ஃபோர்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து தேர்ட்டி சிக்ஸ் பக்கத்தில் வரும் ஸோ ஜாயின் பண்ணும்போதெல்லாம் ஒரு ஒன் இன்ச் போயிடும் ஸோ தேர்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு பாட்டமோட ஹைட் வந்து டோட்டலாக கிடைக்கும் ஸோ அதனால தேர்ட்டி டூ ஹைட் இங்கே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஃபோர் இன்ச் வெட் இருக்கிற மாதிரி பார்டர் வச்சு அட்டாச் பண்ணுறோம் ஸோ டாப்பில் வந்து உங்களுக்கு வந்து இப்போ லெவன் பாயிண்ட் சாரி செவன் பாயிண்ட் ஃபைவ் இருந்துச்சா ஸோ அந்த செவன் பாயிண்ட் ஃபைவோட கரெக்டாக சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டர்லேருந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ மார்க் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ உங்களுக்கு டாப் சைடு வந்து த்ரீ இன்ச்சஸ் விட்டும் பாட்டம் சைடு பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் இருக்கா ஸோ அந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸில் ரெண்டு சைடும் ஒரு கால் கால் இன்ச் விட்டுவிட்டு ஒரு செவன் இன்ச் விட்டு வர்ற மாதிரி இந்த மாதிரி பாட்டம் சைட் செவன் இன்ச் விட்டும் டாப் சைட் த்ரீ இன்ச் விட்டும் இருக்கிற மாதிரி பீஸ் அப்படியே நம்ம வந்து பேனல் பேனலாக கட் பண்ணிக்கலாம் ஸோ பாட்டம் சைடு வந்து செவன் இன்ச் விட்டு நம்ம அப்படியே எடுத்துருவோம் டாப் சைடு வந்து கரெக்டாக சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டர்லேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லெஃப்ட் சைடு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ரைட் சைடு இருக்கும்போது டோட்டலாக உங்களுக்கு த்ரீ இன்ச்சஸ் விட்டு கிடைக்கும் ஸோ அந்த த்ரீ இன்ச்சஸ்ஸாக அப்படியே நம்ம வந்து கிராஸாக பாட்டம் சைடு கூட வந்துச்சு நம்ம ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி பீஸ் பீசஸாக கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டோட்டலாக எயிட் பீசஸ் கிடச்சிருக்கு இது வந்து ஃப்ரண்ட் பீஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதே மாதிரி அகெயின் என்ன பண்ணணும் இன்னொரு எயிட் பீஸ் நம்ம ரெடி பண்ணணும் ஸோ நான் ஆல்ரெடி கொடுத்தேன்னா அதே மெஷர்மெண்ட் வச்சு அடுத்து திரும்பவும் கிளாத்தை வந்து ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்குறேன் ஸோ ஃபோல்ட் பண்ணி போடும்போது இந்த மாதிரி இன்னொரு எயிட் பீஸ் கட் பண்ணி எடுக்கிறேன் ஸோ எயிட் பீஸ் கட் பண்ணி எடுக்கும்போது இது வந்து பேக் பீஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ டோட்டலாக சிக்ஸ்டீன் பீசஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்குறோம் ஸோ இது வந்து சிக்ஸ்டீன் பீஸ் பேனல் சுடி அனார்க்கலி மோடல்ல 16 பீஸ் போட்டு ரெடி பண்ணக்கூடியது இப்போ வந்து நமக்கு வந்து மேல் பகுதியில் த்ரீ இன்ச்சஸ் விட்டு எடுத்துருக்கிறோம் ஸோ இந்த அளவு விட்டு வேண்டாம் டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் விட்டு வச்சு எடுக்கலாம் அப்படின்னா இந்த விட்டை வந்து டாப் சைடோட விட்டை வந்து கம்மி பண்ணிக்கலாம் நீங்கள் நம்மளோட வீடியோஸ் ரெகுலராக பார்க்கக்கூடிய எல்லா வியூவர்ஸ்க்கும் தேங்க்யூ வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க இனி நம்ம லைனிங் கட் பண்ண போகிறோம் ஸோ லைனிங் வந்து டாப் போர்ஷனுக்கு கட் பண்ணிவிட்டு மீதி வச்சுருக்கணும்ல ஸோ லைனிங் அந்த லைனிங் எடுத்துக்கோங்க லைனிங்கை வந்து என்ன பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சைடு வைஸை நம்ம வந்து ஃபஸ்ட்டு டூ ஆஃப் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க டூ ஆஃப் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அகெயின் சூவாக ஸோ டோட்டலாக ஃபோர் ஃபோல்டிங் அதாவது ஃபோர் லேயர்ஸ் நமக்கு கிளாத் வர்ற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு டூவாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம் ஸோ டூ ஆஃப் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அகெய்ன் சூவாக ஃபோல்ட் பண்ணுறோம் ஸோ டூ இதுக்கு வந்து எவ்வளோ விடுத்து வச்சு ஃபோல்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பாருங்க ஸோ இப்போ நம்ம வந்து ஆஃப் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அகைன் ஆஃப் ஃபோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டாப் சைடோட விட் எவ்வளோ வரணும் அப்படின்னா டாப் சைடு விடுத்து வந்து உங்களுக்கு வந்து அந்த நம்ம சுடிதாரில் வந்து டாப் சைடு கட் பண்ணியிருப்போம்ல ஸோ அந்த அளவு டாப் சைடு இருப்போம் அட் த சேம் டைம் பாட்டம் சைடு வந்து உங்களுக்கு வந்து விட்டு ஜாஸ்தியாக வேணும் ஸோ பாட்டம் சைடு வந்து ஒரு சிக்ஸ்டீன் இன்ச்சஸ் ஆச்சும் விட்டு வரணும் அதுக்கப்புறமா ஹைட் வந்து தேர்ட்டி டூ இன்ச்சஸ் ஹைட்டு நம்மளோட பேனல் பீஸ் பேனலுக்கு நான் தேர்ட்டி டூ ஹைட்டு தானே மார்க் பண்ணேன் ஸோ தேர்ட்டி டூ ஹைட் இங்கே எடுத்துக்கிறேன் ஸோ பாட்டம் சைடோட வித் வந்து சிக்ஸ்டீன் இன்ச்சஸ் வெட் எடுத்துருக்கிறேன் டாப் சைடு பார்த்திங்கன்னா நம்மளோட மேல் பக்கம் வந்து பீஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம் அந்த பேக் சைட் பீஸ் ஸோ அந்த பேக் சைட் பீஸை எடுத்துக்கோங்க டாப் சைடோட விட் நமக்கு எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த வித்தை டாப் சைடில் மார்க் பண்ணிக்கலாம் பாட்டம் சைட் சிக்ஸ்டீன் இன்ச்சஸ் ஏன்னா நமக்கு வந்து கீழ்ப்பகுதியில் வந்து கால் தட்டும் ஸோ கால் தட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் விட்டு ஜாஸ்தியாக எடுத்துருக்குறோம் இனி நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம் ஸ்லீவ் வந்து அந்த பார்டர் இருக்குலாம் ஸோ ஷார்ட் ஸ்லீவ் தான் நான் அதுக்கு ரெடி பண்ணியிருக்கிறேன் ஸோ அப்கமிங் கிளாஸஸில் இன்னும் உங்களுக்கு ஓல்டு சேரீ கன்வெர்ட் பண்ணி எப்படி நெக் வச்சு ரெடி பண்ணுறது ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அம்பர்லா கட் மாடல் எப்படி ரெடி பண்ணுறது ஃப்ளீட்ஸ் வச்சு எப்படி ரெடி பண்ணுறது பாக்ஸ் ஃப்ளீட்ஸ் வச்சு எப்படி ரெடி பண்ணுறது அப் அப்படின்லாம் அப்கமிங் கிளாஸஸில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கிளாத்தை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி அக்கென் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா விட்து பாருங்கள் நைன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வித்து எடுத்துருக்கிறேன் ஸ்லீவோட ஹைட்டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஹைட்டு தான் எடுத்திருக்கேன் இது வந்து ரொம்ப ஷார்ட் ஸ்லீவ் தான் நான் எடுத்துருக்கக்கூடியது ஸோ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் ஹைட்டு மார்க் பண்ணியிருக்கேன் அப்போசிட் சைடோட ஹைட்டு த்ரீ இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க இனி இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக லைன் போட்டு ஜாயின் பண்ணியாச்சு பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்லீவோட கர்வ் மார்க் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் கர்வ் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைன் போட்டு ஸ்லீவ் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கட்டிங் முடிச்சாச்சு இனி ஸ்டிச்சிங் பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா கீழ் பக்கம் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட் பீஸ் ஃப்ரண்ட் பீஸ் தான் எடுத்திருக்கேன் ஸோ ஃப்ரெண்ட் பீஸ்ல கீழ் பக்கம் வந்து நம்மளோட சாரீ கிளாத்தில் ரைட் சைட் தான் மேல் பக்கமாக இருக்குது அதுக்கு மேலே லைனிங் வச்சுருக்குறேன் ஸோ லைனிங்கை வச்சுட்டு இந்த மாதிரி கழுத்து ஓரத்தில் ஒரு காலிஞ்சி அளவில் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க போட்டுட்டு உள் பக்கமாக இருக்கக்கூடிய எக்ஸஸ்ஸாக இருக்கக்கூடிய கிளாத்தை கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லிக்ஸாக கட் பண்ணி கொடுத்துக்கோங்க கட் பண்ணி கொடுத்துட்டு நம்ம அப்படியே ரிவர்ஸ் பண்ண போகிறோம் ஸோ ரிவர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அப்படியே பதிப்பு தையல் போட்டுக்கலாம் ஓகே இந்த மாதிரி தையல் போட்டுவிட்டு சுற்றி எல்லா ஓரத்தையும் என்ன பண்ணிக்கோங்கன்னா சைடு எல்லாமே ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நம்மளோட லைனிங் கிளாத் தான் கரெக்டான மெஷர்மெண்ட் ஸோ அந்த லைனிங் கிளாத்துக்கு மேலே அப்படியே கரெக்டான மெஷர்மெண்டில் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு சேரீயில் வந்து எக்ஸாக இருக்கக்கூடிய கிளாத் எல்லாமே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க ஸோ இதே மாதிரியே ரெண்டு பீஸுமே இதே மாதிரியே ரெடி பண்ணிக்கலாம் லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட் பீஸ் ரெண்டு பீஸுமே இதே மாதிரியே ரெடி பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அடுத்த பீஸும் அதே மாதிரி சைட் ஜாயின் பண்ணிவிட்டேன் ஓகே இனி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதில் வந்து என்ன பண்ணுறேன்னா சின்னதாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் ரெடி பண்ணிவிட்டு சென்டரில் வச்சு அட்டாச் பண்ண போகிறேன் ஸோ ரெண்டு பீஸாக இருக்கா நமக்கு ஸோ அந்த ரெண்டு பீஸையும் ஜாயின் பண்ணுற மாதிரி சின்ன சின்னதாக ட்ரையாங்கிள் ஷேப் ரெடி பண்ணுறேன் ஸோ ட்ரையாங்கிள் ஷேப் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மாலை தூக்கி வச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக நமக்கு வந்துடும் ஸோ நம்ம வந்து ஹாஃப் இன்ச் அளவு டிஸ்டன்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்ததை கரெக்டாக வந்துடும் ஸோ இப்போ இது வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் விட்டுருக்குறோம் அதாவது டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு சைடு இருக்க மாதிரி ஸ்கொயர் பீஸ் கட் பண்ணி எடுத்துருந்தேன் ஸோ கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் ரெடி பண்ணிக்கோங்க ட்ரேங்கிள் ஷேப் ரெடி பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சைடு வச்சுக்கலாம் ஸோ லெஃப்ட் சைட் பீஸில் வைக்கணும்னா லெஃப்ட் சைட் பீஸில் வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா ரைட் சைட் பீஸில் தூக்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சிருச்சு அப்படியே சைடு ஜாயின் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு பீஸாக தூக்கி வச்சுக்கலாம் ஸோ இது வந்து ஸ்கொயர் பீஸ் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் எடுக்கலாம் அல்லது த்ரீல எடுக்கலாம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ்ல எடுக்கலாம் உங்களுக்கு அந்த ஸ்கொயர் பீஸ் அந்த ட்ரையங்கல் ஷேப் எவ்வளோ பெருசாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சைடோட அளவே நீங்கள் வந்து ஜாஸ்தி பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒன் பை ஒன் ஒவ்வொரு பீசஸாக வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நான் டோட்டலாக ஒரு ஃபைவ் ட்ரையாங்கிள்ஸ் வச்சு ஆட் பண்ணியிருக்கிறேன் ஸோ இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா சைடில் வந்து எக்ஸாக இருக்கக்கூடியதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்த பீஸ் எடுத்து இதுக்கு மேலே தூக்கி வச்சு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் ஸோ இப்போ இந்த பீஸை எடுத்துக்கோங்க இந்த பீஸை எடுத்துகிட்டு நம்ம வந்து ஹாஃப் இன்ச் அளவு டிஸ்டன்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கணும்ல ஸோ அந்த ஹாஃப் இன்ச் அளவு டிஸ்டன்ஸை அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக அந்த ஹாஃப் இன்ச்சுக்கு மேலே இந்த பீஸ்லேயும் நமக்கு ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கும்ல ஸோ அந்த ஹாஃப் இன்ச்சுக்கு மேலே அந்த பீஸ் வர்ற மாதிரி தூக்கி வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அந்த டாப்பில் வந்து கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட்டோட டிசைன் நம்ம ரெடி பண்ணியாச்சு ஸோ என்ன இதே மாதிரி பேக் சைட் பீஸும் இதே மாதிரியே நெக் மட்டும் ரெடி பண்ணால் போதும் ஸோ பேக் சைட் பீஸ் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணணும் ஸோ ஷோல்டர் வந்து ஸ்மூத் ஷோல்டர் ஜாயினிங் டெக்னிக்கில் நம்ம வந்து பேக் சைட் பீஸை வச்சு அட்டாச் பண்ணுவோம் ஸோ லைனிங்கில் என்ன பண்ணிக்கோங்கன்னா கழுத்தை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க கழுத்தை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்மளோட ஸாரீ பீச் எடுத்துக்கோங்க ஸாரீ பீச்சை எடுத்துகிட்டு கழுத்தை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அப்படியே வச்சு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம் கீழ்பகுதியில் நம்மளோட சாரியோட பீஸ் எடுத்து கீழே வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கு மேலே லைனிங் வச்சுக்கோங்க வச்சுட்டு கழுத்தை மட்டும் அப்படியே ஸ்ட்ரிச்சஸ் போட்டுக்கோங்க ஒரு அளவு டிஸ்டன்ஸ் இருந்தால் போதும் ஸோ அளவு டிஸ்டன்ஸ் விட்டு அப்படியே கழுத்து பகுதியில் அப்படியே ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம் ஸ்ட்ரிச்சஸ் போட்டுட்டு உள்பக்கமாக இருக்கக்கூடிய எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத்தை அப்படியே கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரண்ட் பீஸை தூக்கி இந்த பீஸுக்கு உள் பக்கமாக இன்சர்ட் பண்ணி நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணலாம் உங்களுக்கு அந்த ஷோ இந்த மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ண டஃப்பாக இருக்குன்னா நீங்கள் வந்து நார்மல் ஷோல்டர் ஜாயினிங்கை நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ இதுவும் ஈஸி தான் இந்த மாதிரி பேக் பீஸை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதுக்குள்ள ஃப்ரண்ட் பீஸை இன்சர்ட் பண்ணுறோம் ஸோ ஃப்ரண்ட் பீஸ் இன்சர்ட் பண்ணும்போது கரெக்டாக வைங்க ஸோ அந்த லைனிங்கும் லைனிங்கும் ம ஃபஸ்ட்டு மேலே லைனிங் அதுக்கு கீழே லைனிங் அதுக்கு கீழே நம்மளோட ஸேரீ பீட் அதுக்கு கீழே ஸாரீ பீட் ஸோ இந்த மாதிரி வர மாதிரி கரெக்டாக வைங்க அதே மாதிரி உள் பக்கமாக இன்சர்ட் பண்ணி போது கேப் இல்லாமல் நல்லா டைட்டாக உள் பக்கம் வரைக்கும் நல்லா டைட்டாக இன்சர்ட் பண்ணி வச்சுட்டு அளவு டிஸ்டன்ஸில் ஷோல்டர் அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு சைட் பண்ணிட்டோமா இனி அதே மாதிரி அடுத்த சைடும் ஸோ அடுத்த சைடும் பேக் பீஸ் எடுத்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு உள் பக்கமாக ஃப்ரண்ட் பீஸை தூக்கி வச்சு இன்சர்ட் பண்ணுறோம் இன்சர்ட் பண்ணும்போது கரெக்டாக லைனிங் லைனிங் அதுக்கு கீழே நம்மளோட சார்பிட் சாரி பிட் இந்த மாதிரி ஆர்டர் வந்து வரிசையாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ரிவர்ஸ் ஆகும் பேக் சைடு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸ் ஆகிரும் ஸோ அதே மாதிரி ஷோல்டர் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக அதில் வந்து பிசுறு பிசுறு எதுவுமே உங்களுக்கு வெளியே வராது அவ்வளோ ஒரு ஃபினிஷிங் வந்து நீச்சாக கிடைக்கும் உங்களுக்கு ஸோ அதுக்கப்புறமா பேக் சைடில் அந்த நெக் பகுதியில் ஒரு பதிப்பு தையல் போட்டுக்கலாம் ஓகே தென் என்ன பண்ண போகிறோன்னா ஸ்லீவ் எடுத்துக்கோங்க ஸ்லீவ் பீஸ் எடுத்துகிட்டு ஓகே அதுக்கப்புறமா இந்த ச பேக் சைடு வந்து சுற்றி ஜாயினிங் ஸ்டிச் போடணும் ஸோ அதையும் சுற்றி ஜாயினிங் ஸ்டிச் போட்டு ஃபுல் எல்லா ஓரத்தையும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க நம்மளோட வீடியோஸ் ரெகுலராக பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு தேங்க்யூ வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க அண்ட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனி அடுத்தது ஸ்லீவ் பீஸ் எடுத்துருக்குறேன் ஸோ ஸ்லீவ் பீஸும் அதே அளவுக்கு லைனிங் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு பேக் சைட் மேலே வந்து நான் வந்து துணியோட ராங் சைடு வச்சிருக்கிறேன் ஸோ ராங் சைடு வச்சுட்டு பாட்டம் சைடு வந்து ஒரு ஹாஃப் இன்ச் அளவு டிஸ்டன்ஸ் வச்சு அப்படியே ஜாயினிங் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஜாயினிங் பண்ணிவிட்டு அப்படியே என்ன பண்ணிக்கலாம்னா ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க ரிவர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு பதிப்பு தையல் போட்டுக்கலாம் பதிப்பு தையல் போட்டுவிட்டு சுற்றி எல்லா ஓரத்தையும் சுற்றி ஜாயினிங் பண்ணிக்கோங்க ஜாயினிங் பண்ணிவிட்டு இதுலேயே என்ன பண்ணிக்கோங்கன்னா நம்ம வந்து ரெண்டு பீஸும் ரெடி பண்ணி ஸ்லீவ் ரெண்டு பீஸும் அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு மேல் பக்கம் உள்ள ரெண்டு பீஸ் மட்டும் லைட்டாக கவ் மாதிரி பெண்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க ஸோ அந்த பெண்ட் பண்ணி கட் பண்ணதை நான் உங்களுக்கு இதில் காமிக்கல ஸோ நீங்கள் வந்து நம்ம வந்து சுடிதாரில் என்ன பண்ணியிருந்தோம்னா பெண்ட் பண்ணி கட் பண்ணியிருந்தோம்ல ஸோ அதே மாதிரி இதுலேயும் கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நம்மளோட ஆம்கோல் பகுதியோடு சேர்த்து வச்சு அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டெய்லரிங் தெரியும் அப்படின்னா நீங்கள் ஆரி ஒர்க் ஆல்சோ கற்றுக்கலாம் ஸோ ஒர்க் வந்து ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியஸ்ட் மெத்தடில் என்னோடய ஆரி ஒர்க் சேனல் ஆரி கிரியேட்டிவ்ஸில் பேசிக் கிளாஸஸ்ல இந்த ஃபர்ஸ்ட் நார்மல் செயின் ஸ்டிச் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுலருந்து இப்போ ஒரு டோட்டலாக ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் கிளாஸஸ் போயிருக்கு ஸோ வீடியோஸ் எல்லாமே ரொம்பவே சிம்பிளாக நீங்கள் வந்து ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுத்துருக்குறேன் ஸோ ஆரி ஒர்க்கில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க ஆரி ஒர்க் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் செக் செக் பண்ணிக்கோங்க தென் உங்களுக்கு பேசிக்காக ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுற மாதிரி மெட்டீரியல் வேணும்னா கூட நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஓகே அடுத்தது நம்ம வந்து கீழே உள்ள அந்த சிக்ஸ்டீன் பீசஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எயிட் பீசஸ் எடுத்து இந்த மாதிரி ஒன் பை ஒன் சைடை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஒரு ஹாஃப் இன்ச் அளவு வெட்த் வச்சு சைடு வந்து ஜாயின் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு எட்டு பீஸ் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட் பீஸ்க்கு அடுத்தது ஒரு எட்டு பீஸ் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க பேக் சைட் பீஸ்க்கு டோட்டலாக சிக்ஸ்டீன் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்குறோம் ஸோ ஒன் பை ஒன் மேல் பக்கத்துலேருந்தே துணியோட ரைட் சைடு வந்து உள்பக்கமாக இருக்கணும் ராங் சைடு வந்து மேலே இருக்கணும் அப்படி வச்சு ஒன் பை ஒன் ஒவ்வொரு பீசஸாக ஜாயின் போட்டுக்கலாம் ஓகே இனி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த ஃப்ரண்ட் பீஸை எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட் பீஸை எடுத்துகிட்டு அந்த ஃப்ரண்ட் பீஸோட வெட்டும் இப்போ நம்ம எயிட் பீஸ் ஜாயின் பண்ணி வச்சுருக்கிறோம்ல ஸோ அந்த எயிட் பீஸ் ஜாயின் பண்ணி வச்சுருக்கக்கூடியதோட விட்டும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அப்படி அன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி சேஞ்சஸ் பண்ணிக்கணும் வித்து ஜாஸ்தியாக இருந்தால் நம்ம வந்து இந்த பீஸஸை வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம்ல ஸோ இந்த ஜாயின் பண்ணியிருக்கிறதுல உங்களுக்கு கொஞ்சம் வித்து ஜாஸ்தியாக இருந்தால் கூட கொஞ்சம் உள் பக்கமாக எக்ஸ்ட்ரா நீங்கள் பிடிச்சிக்கலாம் ஒவ்வொரு பீஸஸையும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணும்போது போது விட்டு வந்து நீங்கள் ஈக்குவலாக கொண்டு வந்துடலாம் அதுக்கப்புறமா என்ன பண்ணிக்கோங்கன்னா வித்தை ஈக்குவலாக கொண்டு வந்ததுக்கப்புறமா லைனிங் பீஸை எடுத்து வச்சு அதுக்கு கூட வச்சு அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க லைனிங்கோட டாப் சைடு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்லாம் கட் பண்ணியிருந்தோம்ல அந்த டாப் சைடும் இந்த பீஸையும் எடுத்து வச்சு அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே இனி நம்ம அப்படியே தூக்கி வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் லைனிங் கிளாத் வச்சாச்சு இனி நம்மளோட இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸை எடுத்துருக்குறேன் ஃப்ரண்ட் பீஸை தூக்கி வச்சு அப்படியே வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க நம்மளோட லைனிங் கிளாத் வந்து மேலே இருக்குது அதே மாதிரி கீழே பக்கம் உள்ள பீஸில் கீழே இருக்குது ஸோ ரெண்டு துணியோட ரைட் சைடும் இருக்கிற மாதிரி வச்சிட்டு ஒரு ஹாஃப் இன்ஜ் அளவு டிஸ்டன்ஸில் அப்படியே ஜாயினிங் ஸ்டிச் போட்டுக்கோங்க ஸோ ஃப்ரண்ட்டில் எப்படி ஜாயின் பண்ணுறீங்களோ அதே மாதிரியே பேக் சைட் பீஸ் ஆல்சோ ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைட் அண்ட் பேக் சைட் ஜாயின் பண்ணியாச்சு இதில் வந்து டாட் பிடிக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து பாட்டம் அண்ட் டாப் போர்ஷன் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி டாட் பிடிச்சிக்கலாம் இனி வந்து சைட் ஜாயின் பண்ண போகிறோம் நமக்கு வந்து சைட்லேருந்து ஒரு ஒன் இன்ச் அளவு விட்டு வச்சிட்டு சைடு அப்படியே ஸ்லீவ்லேருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்லீவ்லேருந்து அப்படியே ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த பாட்டம் அண்ட் டாப் போர்ஷன் ஜாயின் பண்ணியிருக்கிறோங்களா ஸோ அந்த இடம் வரைக்கும் அப்படியே ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வாங்க ஸோ இந்த இடம் வந்ததும் என்ன பண்ணிக்கோங்கன்னா அந்த லைனிங் இருக்குல்ல ஸோ மேல் பக்கமாக இருக்கக்கூடிய லைனிங்கையும் உங்களோட துணியில் கீழ்ப்பக்கமாக இருக்கக்கூடிய லைனிங்கையும் அப்படியே சைடு ப சைடுக்கு வந்து ரிமூவ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ லைனிங் ரெண்டையுமே மேலே இருக்கதும் கீழே இருக்கதும் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு அடுத்தது கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களோட சேரிபீட்டில் மட்டும் ஜாயினிங் வரோம் எப்போவுமே இந்த மாதிரிப்பட்ட லாங் சுடிக்கெல்லாம் நீங்கள் வந்து சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும் லைனிங் வந்து உங்களோட மேல் பக்கம் உள்ள கிளாத் கூட சேர்த்து வச்சு அப்படியே ஜாயின் பண்ணக்கூடாது தென் இனி என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த உங்களோட சாரீபிட்ட உள் பக்கமாக ரிமூவ் பண்ணி விட்டுட்டு சைடில் வந்து ஓரமாக தள்ளி விட்டுட்டு இந்த லைனிங் வந்து சைடில் ஒரு ஹாஃப் இன்ச் அளவு டிஸ்டன்ஸ் வச்சு சைடில் ஜாயின் பண்ணால் போதும் ஸோ இதே மாதிரி ரெண்டு சைடுமே பண்ணிக்கோங்க ஸோ கரெக்டாக அந்த சென்டர் வரைக்கும் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அந்த லைனிங்கை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஸாரீ பீட்டில் மட்டும் ஜாயினிங் போடுறோம் ஸோ அதுக்கப்புறமா கரெக்டாக அந்த பீட்டை உள்ளே ரிமூவ் பண்ணி விட்டுட்டு லைனிங் மேலே மட்டும் ஜாயின் போடுறோம் ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து அம்பர்லா கச்சோடிக்கு எல்லாமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணக்கூடிய மெத்தட் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் அப்கமிங் கிளாஸஸில் லாங் சுடி அதாவது ஓல்டு சாரீஸ் பட்டு சேரீஸாக கன்வெர்ட் பண்ணி எப்படி நம்ம லாங் சுடியாக ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது இன்னும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் வீடியோ இதே சேரீல ரிமைனிங் வந்து கிளாத் யூஸ் பண்ணி ஒரு கிட்டுக்கு வந்து ஒரு ஃப்ராக் மாடலில் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறதையும் நான் கொடுத்துருக்குறேன் ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க இனி பார்டர் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம் ஸோ பார்டர் வச்சு அட்டாச் பண்ணுறதுக்காக இந்த சைடை வந்து லைட்டாக பிரித்து விட்டுக்கோங்க பிரித்து விட்டுட்டு அந்த பார்டரை தூக்கி அப்படியே இந்த மாதிரி ஒரு ஹாஃப் இன்ச் அளவு டிஸ்டன்ஸில் அப்படியே வச்சு ஜாயினிங் போடுறோம் ஸோ ரைட் சைடும் ரைட் சைடும் உங்களுக்கு பக்கமாக சேர்ந்து இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு ஹாஃப் இன்ச் அளவு டிஸ்டன்ஸில் கரெக்டாக அப்படியே ஜாயினிங் ஸ்டிச் போட்டால் போதும் அந்த நம்ம பிரித்து விட்டு அதாவது நம்மளோட அந்த பேனல் நம்ம வந்து பீஸ் பீஸாக ஜாயின் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் ஏதாச்சும் ஒரு பேனல் சென்டரில் வராமல் சைடில் வரக்கூடிய பேனல் பார்த்து பிரித்து விட்டுட்டு அப்படியே வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ எண்டில் முடிக்கும்போது கரெக்டாக உங்களுக்கு எந்த அளவு டிஸ்டன்ஸ் தேவைப்படுதோ அந்தளவுக்கு கட் பண்ணி விட்டுக்கோங்க இனி சைடு திரும்ப அந்த நம்ம பிரித்து விட்டுருந்தோம்ல ஸோ அந்த இடம் வரைக்கும் இந்த பார்டரோட சேர்த்து வச்சு அப்படியே வச்சு நம்ம வந்து ஜாயினிங் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ தான் நம்மளோட ஓல்டு சேரியை நம்ம ரீயூஸ் பண்ணி லாங் சுடியாக ரெடி பண்ணக்கூடிய மெத்தட் இதுக்கு மேலே வந்து நீங்கள் பதிப்பு தையல் அந்த பார்டருக்கு மேலே போடணும் அப்படின்னா போட்டுக்கோங்க அது வந்து நீங்கள் லைட்டாக ஒரு கயன் பண்ணி விட்டாலே போதும் அதுக்கு மேலே நீங்கள் போடத்தவலை ஸோ பாருங்கள் ரொம்பவே அழகாக நீட்டாக நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் எஃப்யூ பேஜ் ஃபாலோ பண்ணுங்க ஜிபேயில் உங்களோட கான்ட்ரிபியூஷன் எங்களுக்கு கொடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்